அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம சென்னையில் அந்த அசோக் நகர் என்கிற ஒரு பகுதியில் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம், கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. நீண்ட பாரம்பரியம் மிக்க ஒரு பள்ளிக்கூடம் அது. இந்த அரசாங்க பள்ளிக்கூடங்களில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுவதற்காக வேண்டி அது துறை சார்ந்த நிபுணர்களை வைத்து அழைத்து ஒரு சொற்பொழிவு மாதிரி ஏற்பாடு செய்வாங்க. பாடங்கள் போக மற்ற விஷயங்களுக்கு தற்கொலை செய்கிறாங்களா, தற்கொலைலாம் செஞ்சிடக்கூடாது, அது மாதிரி ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களா, மது போதையில் இருக்கிறாங்களா, அல்லது போதைப் பொருளுக்கு பழக்கமாக இருக்கிறாங்களா, இப்போ என்ன செய்வாங்க ஆசிரியர்கள்லாம் அது சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு நிபுணரை அழைத்துக்கிட்டு வந்து நீங்கள் இந்த போதையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு தலைப்புகளை சொல்வதற்காக வேண்டி இப்படி அழைத்து உரை நிகழ்த்தலாம்னு ஒரு அனுமதி இருக்கிறது, பொது அனுமதி இருக்கிறது. அந்த வகையில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த மகாவிஷ்ணுன்னு ஒரு ஆளை கொண்டாந்து அழைத்து பேச வைக்கிறாங்க. எதுக்கு? தன்னம்பிக்கை பேச்சுன்னு சொல்லி பேச வைக்கிறாங்க. அந்தால் என்ன பேசுகிறாருன்னா, அவ்வளோ மௌட்டிகத்தையும் முட்டாள்தனத்தையும் மாணவர்கள்ட்ட ஒருத்தன் கூப்பிட்டு பேசுகிறாருன்னு அவன் யார், இவன் தன்னம்பிக்கையை பேசுகிறவனா அப்படின்னு தெரியணுமா இல்லையா? அங்கே உள்ளவங்கள்ட்ட என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்களா, அது காரணம் நீங்கள் முன் பிறவியில் செய்த பாவம், நீங்கள் ஊனமுற்றவர்களாக இருக்கிறீங்களா, அதுக்கு முந்தின பிறவி என்னமோ செஞ்சுருப்பீ, இதான் இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் இப்படி பேசக்கூடாது என்று தான் கல்வி திட்டத்தில் இருக்கிறது. மூட நம்பிக்கையை விதைக்கிற விதமாக என்ன செய்கிறார், அவர் வந்து மாணவர்கள் மத்தியில் பேசுகிறார். அப்போ அது மாதிரி என்னென்னா, நமக்கு நம்ம ஆரம்ப காலத்தில் நமக்குன்னு சில வேதங்கள் இருந்தது, சில மந்திரங்கள் இருந்தது. ஒரு மந்திரத்தை ஓதினால் நெருப்பு மலையை இறங்கும், ஒரு மந்திரத்தை ஏறி ஓதினால் அப்படி நம்ம பறந்து போகலாம், அதையெல்லாம் எதிரிகள் அழித்து விட்டார்கள் என்று சொல்லி அப்படியே இந்த காவிகள் புழுகுவாங்கள்ல, அதை அப்படியே வாந்தி எடுக்கிறார் மாணவர்கள்ட்ட. எடுத்த உடனே அங்கே ஒருத்தர் சங்கர்ன்ற ஒரு ஆசிரியர், அவர் கண்ணும் தெரியாத ஆள், ஊனமுற்ற ஒரு ஆள், அந்த கோட்டாவில் டீச்சராக இருக்கார். அவரையும் ஜெயிச்சு விட்றாரு. குருடனருக்கு காரணம் என்னது? முன்பு அதன காரணம் அவர் கோவம் என்ன செய்கிறாரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இது மாதிரி பேசுவதற்கு இடம் இல்லைன்னு அப்படி தான் பேசுவேன்னு பெரிய வாக்குவாதம் நடக்கிறது. அது வீடியோவாக எடுத்து இணையதளங்கள்லாம் பரப்பி விட்டாங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் இவரை எப்படி கூப்பிட்டாங்க, இவர் தன்னம்பிக்கை பேச்சாளர்னு எப்படி நீங்கள் நினச்சி கூப்பிட்டீங்க, இந்த மாதிரி தலைப்புகளில் பேசுகிற மூட நம்பிக்கை விதைக்கிற மாதிரி பேசுகிறதுக்கு தானே பள்ளிக்கூடம் என்று சொல்லி வைரலாகி பயங்கரமாக ஆளாளுக்கு கேள்விகள்லாம் கேட்ட உடனே கடைசியில் முதலமைச்சரே இறங்கி அதுக்கு மறுப்பு சொல்கிற அளவுக்கு, கல்வி அமைச்சர் மகேஷ் என்ன செய்கிறாரு, அவர் அன்பிலுடைய மகன், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவரும் கண்டித்து இது தப்பான விஷயம், இதை யார் கூப்பிட்டாங்களோ நடவடிக்கை எடுப்பேன், இது வந்து இதுக்கு அனுமதி கிடையாது, இந்த மாதிரி மூட நம்பிக்கை பேசுவதற்கு எங்களை மீறி நடந்திருக்கிறது, அதை விடமாட்டோம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு வந்து அந்த தலைமை ஆசிரியர் இடமாற்றத்தை செஞ்சிட்டாங்க. அது மாதிரி இவர் அங்கே வந்து இந்த மாதிரி இது பிரச்சனையை கிளப்புனால அவர் ஒரு வழக்கம் போடுவோம் என்று எச்சரிக்கையும் பண்ணியிருக்கிறாங்க. இது அரசின் மீது நம்ம குறை சொல்ல முடியாது. பல்லாயிரம் பள்ளிக்கூடங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொன்றிலையும் நடக்கிறது என்னங்கிறது தெரியாது. தெரிஞ்சதுக்கு பிறகு ஒழுங்காக நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. ஆனால் காவிகள் எந்த அளவுக்கு கல்வி கொடுத்த கூட இருக்கான்னு பாருங்கள். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் யாரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த கருத்துக்களை நச்சு கருத்துக்களை விதைக்கலாம்ங்கிற அளவுக்கு இருப்பார்களே ஆனால் அந்த தலைமை தமிழரசி அந்த ஆசிரியருடைய பேர், அந்த தலைமை ஆசிரியரை வந்து நினைஞ்சிட்டாங்க, இன்றைக்கி இடமாற்றம் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க முதல் கட்டமாக. அப்புறம் மூணு நாளைக்குள்ளே விசாரித்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி நல்ல நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் வீரியமாக என்ன செய்யணும், அரசாங்கம் எந்தெந்த கல்விக்கூடங்களில் இந்த மாதிரி காவிய சிந்தனை உள்ளவங்க, இது மாதிரி இயக்கங்களோட தொடர்பு உள்ளவங்க இருக்கிறார்கள் என்று கண்டறிந்து அவர்கள் இனிமேல் இதுவும் நடக்காதவாறு என்ன செய்யணும், அரசாங்கம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்து முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.